மொரீஷியஸ் நாட்டின் புதிய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை அந்நாட்டு பிரதமர் ஜக்நாத்துடன் இணைந்து பிரதமர் நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளின் நீதித்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் இந்திய அரசின் நிதியுதவி மற்றும் உள்கட்டமைப்பு திட்ட நடைமுறைகளுடன் இந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டிற்கு கடந்த 2016 ஆண்டு இந்தியா அளித்த சிறப்பு பொருளாதார திட்டமான 353 மில்லியன் டாலர் மூலம் அந்நாட்டில் உச்சநீதிமன்ற கட்டிடம் உட்பட 5 திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அந்த வகையில் அந்நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 25,000 சதுரமீட்டரிலான இடத்தில் 4,700 சதுரமீட்டர் பரப்பளவில் 10 மாடிகளைக் கொண்டு இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது.